5, 9, 23 செவ்வாய். பொதுக்காலம் 22 வாரம். முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-6, 9-11. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கின்றீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாக்குவதற்கல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.